சூடான கஞ்சி, அந்த கஞ்சி நீருக்கு, அதாவது சாதம் வடித்த அந்த நீருக்கு என்ன மருத்துவ குணம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. சாதம் வடித்த கஞ்சியால் துர்பலமும் வாத ரோகமும் தாகமும் நீங்கும். அதாவது இந்த நம்ம சோறு வடித்த தண்ணி இருக்கு பாருங்கள், அந்த கொதி தண்ணிக்கு வந்து இந்த மாதிரி பவர் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதை நம்ம சாப்பிட்றது ரொம்ப, அதாவது வந்து இப்போ வந்து வடித்த கஞ்சியும் அந்த அதோட சோறு சேர்த்து கஞ்சி சோறாக சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, வடித்த கஞ்சியும் சாதமாய் குடித்தால் உடல் பருமனும் காயாதிக்கமும் உடல் பருமனும் கபாதிக்கமும் உண்டாகும், வெப்பமும் பித்த கோபமும் போகும், மேனி ஒளி உண்டாகும், அழகு வரும் அப்படிங்காங்க. இந்த அதாவது வந்து அந்த கஞ்சியோடு சேர்த்த சோறை சாப்பிட்டோம் அப்படின்னா அழகு வரும் அப்படிங்காங்க, பித்த கோபம் வந்து சரியாகுங்காங்க, வெப்பம் பாடி ஹீட் ஆகும் அப்படிங்காங்க. இது எப்போ இது அதிகமாக கஞ்சி வச்சு சாப்பிடுவாங்க நம்ம மூதாதையர்கள்னு கேட்டிங்கன்னா, வெயில் அதாவது பனிகாலத்துலேயும் மழை காலத்துலையும் இந்த கஞ்சி வச்சு குடிப்பாங்க அந்த பாடி ஹீட் ஆக்கி விடுறதுக்கு. ஆனால் கபம் வந்து சளி வந்து கொஞ்சம் வரும் இதனால், அதனால் நல்ல உடல் உழைப்பு வேணும் அப்படிங்காங்க. அடுத்தாக்கில் வடிகஞ்சி உரைகஞ்சி கொதிகஞ்சி அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடித்த அந்த கஞ்சி இருக்கு பாருங்கள், வடித்த அந்த தண்ணி அதை வந்து ரெண்டு மூணு விஷயமாக சொல்கிறாங்க. அந்த வடித்த கஞ்சியை ஆற வச்சு சாப்பிட்டா என்ன நன்மை, உரைய வச்சு சாப்பிட்டா என்ன நன்மை, தண்ணி அது கொதிக்கும் போதுமே எடுக்கும்போது என்ன நன்மை அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. விழிக்கு குளிர்ச்சி ஆகும், இவற்றால் பித்த ரோகம் நீங்கும். அந்த வடித்த கஞ்சிக்கு இந்த மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அடுத்தாக்கில் எந்த வகையான அரிசி சாதமாக இருந்தாலும் அந்த கஞ்சி வந்து மந்தத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த மந்தத்தை நம்ம முறிச்சுக்கிடணும். அதுக்கு அடுத்தாக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தயிரை போல் உறைந்த கஞ்சியானது வாதாதிக்கத்தையும் கப பெருக்கையும் உண்டாக்கும். அதாவது வந்து ஆற வச்ச கஞ்சி அது உறைஞ்சிருச்சு அப்படின்னா அது சாப்பிடாதீங்க, சாப்பிட்டீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வரும் அப்படிங்கிறாங்க. தயிரை போல் உறைந்த கஞ்சி வாதாதிக்கத்தையும் கப பெருக்கத்தையும் உண்டாகும், சளியையும் உண்டாக்கிறோம் வாதத்தையும் உண்டாக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ரைட்டு. சாதம் வேகும்போது வடிக்கின்ற கஞ்சி நீர் சுருக்கை போக்கும். அதாவது சாதம் வடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொதிக்கிற நேரத்துல அந்த தெலுக்கஞ்சின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்தோம் அப்படின்னா நீர் சுருக்குன்னா அதாவது வந்து நீர் கடுப்பு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை வந்து அது சரி பண்ணி விடும். பச்சரிசி கஞ்சி, பச்சரிசி கஞ்சியானது வாத சிலேத்மத்தை போக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் பச்சரிசி கஞ்சியை நம்ம சாப்பிட்றது வாத நோயாளிகளுக்கும் நல்லது, அதே மாதிரி சிலேத்ம நோயாளிகளுக்கும் நல்லது.